அடானி குழுமம் இந்திய பங்குச் சந்தைகளில் முறைகேட்டிற்கு பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதபி புச்சிற்கு பங்குகள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் முறைகேட்டில் மாதபிக்கும் பங்கு உள்ளதாக குற்றம் சாட்டி ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்திய பங்குச் சந்தைகளில் அடானி குழுமம் மேற்கொண்ட முறைகேடுகள் குறித்து தாங்கள் அறிக்கை அளித்து 18 மாதங்களாகியும் செபி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அடானி குழுமம் இந்திய பங்குச் சந்தைகளில் முறைகேடு செய்ய பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் கடந்த 2015 ஆண்டே செபி தலைவர் மாதபி புச், அவர் கணவர் தகவல் புச்சிற்கும் தகவல் பங்குகள் இருந்ததாக ஹிண்டன்பர்க் தெரிவித்திருக்கிறது. முதலீட்டு ஆதாரம் மாதச் சம்பளம் என்றும் தங்களது சொத்து மதிப்பு சுமார் 83 கோடி ரூபாய் என்றும் புச் தம்பதி கொடுத்த தகவல்களை ஆதாரத்துடன் ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளது. செபியின் முழு நேர உறுப்பினராக 2017 ஏப்ரலில் மாதபி நியமிக்கப்பட்டதற்கு சில வாரங்கள் முன்பு அவரது பெயரில் மொரீஷியஸ் நாட்டில் இருந்த பங்குகளை கணவர் தவல் புச் தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டுள்ளார் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. செபி முழு நேர உறுப்பினராக இருந்தபோதே கடந்த 2018 பிப்ரவரியில் IIFL நிதி மேலாண்மை நிறுவனத்திற்கு கோரிக்கை மின்னஞ்சல் அனுப்பிய மாதபி புச் கணவர் பெயரில் உள்ள வெளிநாட்டு நிதி சுமார் 7.5 கோடி ரூபாயை திரும்ப பெற்றார் என்று தெரிவித்துள்ள ஹிண்டன்பர்க், அடானியின் வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் யார் என்பதை செபி தெளிவாக குறிப்பிடவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. பங்குதாரர்களை கண்டுபிடிக்க விரும்பினால் மாதபி புச் கண்ணாடி முன்பு நின்று அந்த கணக்கை தொடங்கலாம் எனவும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. முறைகேட்டில் செபி தலைவர் மாதபி புச் உடந்தை என்பதன் காரணமாகவே அடானி குழுமத்தின் வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.